இவ்வளோ மீடியாக்கள் எதிர்க்கிற அல்லது பொதுமக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்து ஒருத்த வந்து தான் பேசின பேச்சு வந்து உறுதியா நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நம்பும் போது பின்புலத்துல கண்டிப்பா ஆள் இருக்கணுமே, அவனை காப்பாத்துறதுக்கும் ஆட்கள் இருக்கு. அது இல்லாம ஒருத்த இவ்வளவு தைரியமா பேச முடியாது. அது நீதி ஆபாசமான பேச்சு. நீதிபதி முன்னாடியே பேச முன்னாடியே பேசணும். நீங்க ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த பாலியல் குற்றங்களை எல்லாம் தடுக்க பாருங்களேன். ஒரு 100 மந்திரம் கூட சொல்லுங்க, ஒரு மந்திரம் வேண்டாம், 100 மந்திரம் சொல்லுங்க. பிற்போக்குத்தனத்தை வந்து அந்த பொண்ணு ஆதரிக்கிறதும் பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி. அப்ப இத்தனை வருடமா அந்த பெண் வந்து பயின்ற கல்வி என்ன ஆச்சு, அந்த கல்வியில என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன புரிதல், அல்லது அவர் உண்மையிலே கொஞ்ச நேரத்துல ஏதாவது பாவம் பண்ணிட்டு கூட ஹேண்டிகேப்பா பிறந்துட்டாங்க. ஆனா இதே பேச்சு அந்த பெண் சாமியார்கள் பேசுனா ஒத்துக்கு பார்ப்பான். ஒரு ஒரு கலாச்சார ரீதியா எவ்வளவு பெரிய சமூகத்துல அது வந்துருக்கும், ஒரு சிக்கல் வந்திருக்கும். அப்ப அதை எவ்வளவு தூரத்துக்கு இந்த சமூகம் கண்டிச்சிருக்கும். விந்துவை வந்து கீழே விடாம மேல நெத்தியில வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது நான் எவ்வளவு பெரிய ஆபாசமான பேச்சு, ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க இருக்கு. ஆமா, இப்ப இதெல்லாம் பேசின ஒரு நபரை கொண்டு வந்து நீங்க பெண் குழந்தைகளுக்கு முன்னாடி பேச வைக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய அசிங்கம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, பல்வேறு வீடியோகளை பார்த்துருப்பீங்க, உச்சபட்ச காமத்தினுடைய வெளிப்பாடு தான் கடவுள் அடையக்கூடிய வழி, அதுதான் வழிங்கிற மாதிரி பேசுறாரு. அதை இந்த ஸ்டாண்டர்ட் தோணு போன்ற ஆட்களும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இதை ஆன்மீகமா பாக்குறீங்களா இல்ல அபத்தம்? இது எப்படி ஆன்மீகமா? கணவன் எந்த வயதுல இறந்துட்டாலும் சரி, சின்ன வயதா ஒரு பெண் இருந்துட்டாலும் உடனே உடன்கட்டை இறந்துன்றது இருக்கு. விதவைகள் விதவைகள் ஆக்கப்பட்டாங்க, வெள்ளச்சில கட்டி மொட்டை பப்பாத்தின்னு சொன்னாங்க. அப்ப இதோட இதை எல்லாத்தையும் இந்த கடந்த 50 வருடங்கள்ல தான் மெல்ல 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 கடும் போராட்டத்துக்கு மத்தியில தானே இதை கொண்டு வந்தோம். அப்ப திரும்பவும் நீங்க உங்களோட சனாதன கோட்பாடுகள்ல பள்ளிகள்ல கூத்துனீங்கன்னா திரும்பவும் பின்னோக்கி போறதுக்கான ஆபத்து தான் இருக்கு. மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான், அத்தனையையும் காரணம் நான் அதோட பிரிட்டிஷ். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான இலக்கியத்துறை ஆளுமை எழுத்தாளர் கவிஞர் திருமதி மகாலட்சுமி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ இந்த இஷ்யூ உங்களை ஏன் வந்து மிக முக்கியமாக கூப்பிட்டுருக்கோம்னா, மகா விஷ்ணு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு பள்ளிக்கல்வித்துறையோடைய அணுகுமுறையோடய அவருடைய உத்தரவாதத்தின் பேர் தான் போயிருக்காங்கிற விவரங்கள் தெரிய வருகிறது. அதுவும் குறிப்பாக பெண் மாணவிகள் மத்தியில பேசியிருக்காங்கன்றது அதிர்ச்சியா இருக்கு. அந்த பெண்களுடைய முகபாவனையும் பார்த்துருப்பீங்க, அழுகக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சியை தூண்டி அழுக விட்டுருக்கார். அப்புறம் குறிப்பாக அந்த ஆசிரியர் ரியாக்ட் பண்ணதையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில குறிப்பாக பெண்களிடம் முன்ஜென்மம் பின்ஜென்மம் இன்னும் சொல்லப்போ நான் ஒரு செப்புன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். பெண்ணா பிறக்கிறதே கூட முன்ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் சொல்லலன்னு நினைக்கிறேன். அதையும் கூட வேற ஒரு காலம் சொல்லிக்காரன்னு தெரியல. ஒரு பெண்ணிய ஆளுமையை அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ரொம்ப ஆபத்தாகவும் பார்க்குறேன். நமக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று கோபமும் வருது. ஏன்னா தொடர்ந்து அவரோட வீடியோக்குள்ள இப்போ இந்த சர்ச்சைக்கு பிறகு தான் அவரோட வீடியோக்கள்லாம் நிறைய தொடர்ந்து கண்காணிக்கப்படுறோம். அது பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனத்துக்கு நம்ம இழுத்துட்டு போகிறாரு. ஏன்னா சமீப காலமாக பெண் குழந்தைகளுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குது அல்லது என்ன பாதுகாப்பு குறித்து சொல்ல வேண்டியிருக்கிற அவசியம் ஏற்படுறப்போ இப்போ இன்னமும் தொடர்ந்து வந்து மூட நம்பிக்கைகளுக்கு அப்படியே உள்ள திணிக்கிற மாதிரியான ஒரு பள்ளிகளுக்கே போய் போய் சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பயம் இருக்கு. குழந்தைங்களோட மனதை இன்னும் பாதிச்சிடுமோ, இன்னும் தன் மீதான ஒரு அவநம்பிக்கை வச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இன்னொன்று மூட நம்பிக்கைகள் இன்னொரு எதிர்வினையும் கொடுத்துரும். அறிவியலுக்கு புறம்பான அறிவியலுக்கு எதிரான ஒரு செயலை வந்து மூளைக்குள்ள குழந்தைங்களுக்கு திடிக்கும் போது படிக்கிற கல்வி முழுக்க முழுமையாக அவங்களுக்கு போய் சேருமான்ற அதிர்ச்சி நமக்கு ஏற்படும். ஏன்னா ஒரு அறிவியல் சார்ந்த கல்வி தான் இன்னைக்கு பல முன்னேற்றத்துக்கு வழிவகுத்திருக்கு. என் பெண் கல்வியே வந்து இன்னைக்கு அவசியம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி மூடத்தனங்கள்லாம் பின்னோக்கி போயிடும். பெண் குழந்தைகளுக்கான கல்வியை அல்லது அவங்க சிந்தனைய தன்னம்பிக்கைய இதுல குறைக்கிற விதமா இருக்கும்போதுதான் இதை பார்த்து எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடையிறோம். குறிப்பா அந்த பெண்கள் ஏன் பெண்கள் சொல்றேன்னா, அவர் என்ன சொல்ல, போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணீங்களோ இந்த ஜென்மத்துல வந்து அது குறிப்பாக கூணு குருடு போயிருக்காங்க. பின்னோக்கி வரலாற்று பின்னோக்கி போனேன்னாக்க, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட வரலாறு இருக்குது. பெண்களும் சூத்திரர்களும் பாவம் யூனியில் பிறந்தவர்கள்ன்ற புத்தகம் இருக்குது, மனு புத்தகம் இருக்குது. கொஞ்சம் இது இப்படியே போகப்போ நாளைக்கு அதை கூட ஸ்கூலில் போய் சொன்னாங்க என்ன ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த ஸ்கூலுக்கு தெரியாதா தலைமையாசிரியர் ஒரு பெண் எவ்வளவு இருக்கும், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி எடுத்துக்கிறது?
இல்ல இன்னும் அவங்க அதுல இருந்து முழுமையா வரலன்னு தான் நினைக்கிறேன். இப்ப கல்வி அடைஞ்ச ஆசிரியர்கள் எல்லாமே தெரிஞ்சவங்களாகவும் அறிவியல சமகாலத்துல புரிஞ்சவங்களாம இருக்கலாம்னா கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு. அப்ப ஆசிரியர்களுக்கான புரிதல் அறிவியல் ரீதியா எந்த மாதிரியான புரிதலோட குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்கிறது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஆசிரியர்களே வந்து இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்களை அவங்க ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியா இந்த குழந்தைங்களுக்கு பாடம் எடுப்பாங்க, அல்லது என்ன புரிதலோட இந்த சமகாலத்தோட அரசியல் வேண்டாங்க, ஒரு அறிவியல புகுத்தணும் இல்ல. இப்ப பிற்போக்குத்தனங்கள்லாம் இப்பதானே மேல மேல மீண்டுட்டு இருக்கோம், பெண் கல்வி இப்பதானே சாத்தியப்படுது. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இன்னும் அறிவியல புகுத்த வேண்டிய நேரத்துல இன்னமும் இந்த மாதிரியான ஒரு சனாதன கோட்பாடு பிற்போக்குத்தனங்களை உள்ள வந்து புகுத்துற சனாதன கோட்பாடா இருக்கிற ஒரு ஆன்மீகவாதிகளை பள்ளிகளுக்கு அனுமதிச்சா இன்னும் கூடுதலா தான் ஒரு பெண் குழந்தைகள் மத்தியில ஒரு அதிருப்தி வரும், கண்டிப்பா அவங்களை தன்னம்பிக்கை முதல்ல போகும். இதுல ஆசிரியரோட பங்கு மிக முக்கியமா நினைக்கிறேன். எப்படி இந்த மாதிரியான ஆட்களை வந்து பள்ளிகளுக்குள்ள வந்து புகுத்துறாங்க அல்லது வர வச்சு பேச வைக்கிறாங்கன்னு அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமாவே பேசுறாப்ல. இப்ப இவர் பேசின பேச்சு வந்து சகிக்கவே முடியாம ஒரு மாற்றுத்திறனாளி எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அந்த மாற்றுத்திறனாளியதான் எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. அவங்க இவர் பேசட்டும், நீங்க ஏன் அதை வந்து எதிர்க்கிறீங்கன்ற ரீதியில அவரை சொல்லும் போது இவர் பேசினது தவறுன்னு உணரவே இல்லை. இந்த வீடியோல முழுக்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்சேபனை தெரிவிச்சதுக்கு அப்புறமும் அவர் அரை மணி நேரம் பேசுறாரு. இப்ப இதை யார் சொல்லி கொடுக்குறதுன்னு கேக்குறாரு. அப்புறம் ஏன் ஆஸ்திரேலியா, அதற்கு அப்புறம் எதுக்கு பள்ளிகள் இருக்கு, பொண்டாட்டி சொல்லி வைப்பாங்களா, புருஷன் சொல்லி கொடுப்பா, சொல்லி கொடுப்பா, எவ்வளவு அநாகரிகமான பேச்சு. பொண்டாட்டி புருஷன் சொல்ல சொன்னா குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, பேசுங்க பேசுங்க. பள்ளிகள் இல்ல, பகுத்தறிவு புகுத்துறதுக்கு தான் இங்க பள்ளிகள் இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஆட்களை வந்து உள்ள புகுத்தும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என்னன்னா குழந்தைங்களை பத்தி தான் பயமா இருக்கு. ஏன்னா வளர்ப்பு பருவத்துல இருக்கு பெண் குழந்தைங்கிட்ட. இன்னும் நம்ம மோட்டிவேஷன்ன்ற பேர்ல இன்னும் என்ன மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்க போதுன்னு தெரியல. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நாம ரொம்ப முக்கியமா நினைக்கிறது, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் பாதுகாப்பு குறித்து மட்டும் இல்ல, ஆண் பெண் சமத்துவம் தேவைப்படுது. இப்ப நீங்க ஆன்மீகவாதிகள் எல்லாரும் வந்து பேசுறீங்கல்ல, திரும்ப திரும்ப பிற்போக்குத்தனத்தை பேசுறீங்கல்ல, பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறீங்கல்ல, நீங்க யாராவது ஒருத்தராவது ஆண் பெண் சமத்துவத்தை பத்தி பேசிருக்கீங்களா? இந்த நட்பு ஆரோக்கியமானதா இருக்கணும்னு ஆண்கள் கிட்ட குழந்தைங்க பேசிருக்கிறாங்க. அவங்க ஒரே கேள்வி, அவங்க மனுவில இருந்தோ அல்லது புராண வித்தியாசம் சொல்றாங்க, அர்த்தநரீசர் தெரியாது அவங்களுக்கு, ஆண் பாதி சிவன் பாதி பெண் பாதி அப்பெல்லாம் இருக்குல்ல. அப்ப புராணங்களை தானே இன்னும் பேசிட்டு புனிதப்படுத்துறாங்கல்ல, அந்த புனிதமே வேணாங்கிற. இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சமமான நிலைமையில கல்வி நிறுவனங்கள்ல அந்த வேலை பாக்குற இடங்கள் எல்லாமே சமமா உட்காந்து இன்னைக்கு பணிபுரியுற சூழல் இருக்கு. இந்த நேரத்திலயும் நீங்க இந்த மாதிரி பிற்போக்குத்தனமா பேசுனீங்கன்னா ஆண் பெண் உறவு எப்படி ஆரோக்கியமானதா இருக்கும்? இன்னைக்கும் வந்து ஒரு கல்கத்தாவில் ஒரு மருத்துவமா ஒரு பெண் மருத்துவர் அவ்வளோ மோசமான நிலைமையில ஒரு 10 பேரால கூட்டு பாலியல் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்ட ரொம்ப கொடூரமா அதை சொல்றது கூட அவ்வளவு கூசுது நம்மள. அப்ப இந்த மாதிரி சூழல்ல ஒவ்வொரு பள்ளிகளையும் இன்னைக்கு எதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப முக்கியமா ஆண் பெண் சமத்துவத்தை பத்தி தான் பேச வேண்டியது இருக்கு. பாலியல் ரீதியான கல்வியை முன்னிறுத்த வேண்டியிருக்கு. பாலியல் ரீதியான அவேர்னஸ் இங்க இல்ல குழந்தைங்களுக்கு. அது இன்னுமே இந்த நூற்றாண்டிலையும் பாருங்க, அது வெக்கப்பட வேண்டிய விஷயமா, அல்லது புனிதப்படுத்தப்பட்டு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரகசியமான ஒரு விஷயம், ரகசியமான ஒரு விஷயமா. எந்த விஷயம்லாம் புனிதப்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் தவறுகள் நடக்கும். ஓபன் மைண்டா பேசணும். அப்ப அதெல்லாம் நீங்க ஆன்மீகவாதிகள் வந்து பேசுங்க. திரும்ப திரும்ப ஏன் பிற்போக்குத்தனத்தையே வந்து நிறைச்சிட்டே இருக்கிறீங்க? அப்ப இந்த கடந்த 50 வருடங்கள தான் பெண்களுக்கு கல்வின்றது சாத்தியப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு எப்படி நிலைமை இருந்தது? குழந்தை திருமணம் நடந்தது, 8 வயது, 10 வயது, 12 வயது எல்லாம் நடந்தது. அப்ப அது மெல்ல மெல்ல இன்னைக்குதான் மாறி இருக்கு. இன்னைக்கும் சில கிராமங்கள்ல நடக்குதுன்னு தானே இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை கண்டிச்சு பேசிட்டே இருக்கிறோம். அப்போ பெண் கல்வி இந்த 50-40 வருடங்கள்ல தான் பெண் கல்வி சாத்தியப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் இன்னைக்கு எப்படியும் பெண் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்றது இருக்கு. அப்போ உங்க சனாதனமும் நீங்க பேசுற அந்த ஆன்மீக கோட்பாடுகளும் புராணங்களும் என்ன சொல்லுச்சு? பெண்களை வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்க சொல்லுச்சு, பக்தி மார்க்கமா இருக்க சொல்லுச்சு. பக்தி மார்க்கமா இருந்தாதான் குடும்ப பெண்களா வந்து அடையாளம் காமிச்சுட்டே இருந்தது. அப்போ இந்த குழந்தை திருமணங்கள்ல ஆரம்பிச்சு எத்தனையோ கொடுமைகள் நடந்தது. உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. கணவன் எந்த வயதுல இறந்துட்டாலும் சரி, சின்ன வயதா ஒரு பெண் இருந்துட்டாலும் உடனே உடன்கட்டை ஏறணும்ன்றது இருந்தது. விதவைகள் விதவைகள் ஆக்கப்பட்டாங்க, வெள்ளச்சில கட்டி மொட்டைப்பப்பாதின்னு சொன்னாங்க. அப்ப இதோட இதை எல்லாத்தையும் இந்த கடந்த 50 வருடங்கள்ல தான் மெல்ல மெல்ல மெல்ல
கடும் போராட்டத்துக்கு மத்தியில தானே இதை கொண்டு வந்தோம். அப்ப திரும்பவும் நீங்க உங்களோட சனாதன கோட்பாடுகள்ல பள்ளிகள்ல புகுத்துனீங்கன்னா திரும்பவும் பின்னோக்கி போறதுக்கான ஆபத்து தான் இருக்கு. அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா இதை பேச வேண்டியிருக்கு. பெண்கள் கிட்ட இப்ப பேச வேண்டியது எல்லாமே அவங்களோட பாதுகாப்பு அல்லது ஆண் பெண் சமத்துவம் தான் மிக முக்கியமா பேச வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, பல்வேறு வீடியோகளை பார்த்துருப்பீங்க, உச்சபட்ச காமத்தினுடைய வெளிப்பாடு தான் கடவுள் அடையக்கூடிய வழி, அதுதான் வழிங்கிற மாதிரி பேசுறாரு. அதை இந்த ஸ்டார்ட் போன்ற ஆட்களும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இதை ஆன்மீகமா பாக்குறீங்களா இல்ல அபத்தமா பாக்குறீங்களா? இது எப்படி ஆன்மீகமா இருக்கும்? அப்ப எந்த நோக்கத்துல ரொம்ப ஆபாசமா ஆன்மீகத்தை பயன்படுத்தி பெண்களை இழிவுபடுத்துறதா தான் இருக்குது. இல்ல அவர் தைரியமா சொல்றாரு, நான் வந்து இப்ப குடுத்தோன்னா அமலமா என்னால வந்து போதிக்க முடியுங்கிறாரு, இப்ப இப்ப சொன்னேன்னா உடனே வந்து நான் நிகழ்த்தி காட்ட முடியுங்கிறாரு. அந்த துணிச்சல் எங்க இருந்து வருது? அந்த பைத்தியக்காரத்தனத்தை இன்னும் பலர் ஏத்துட்டு இருக்கிறதுனால, இது ஏத்துக்காம ஒருத்தனை முற்றிலும் அப்படியே புறக்கணிக்கணும். ஆன்மீகம்ன்ற பேர்ல ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கிறான், ரொம்ப ஆபாசமா பேசுறான், அப்ப அவனை அடிச்சு துரத்த வேண்டாமா? ஒரு பொதுமக்கள் முன்னிலையில் அவன் நிக்கவே கூடாது. இல்ல இந்த மாதிரி வார்த்தைகளே முதல்ல பேசக்கூடாது. அது பெண் குழந்தைகள் மத்தியில பேசுறாங்க. அப்ப பெண்களை எப்படி வேணாலும் நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஒரு எண்ணத்தோட தான் அவனோட ஆபாசமான பேச்சு இருக்கு. ஆன்மீகத்துக்கும் அமனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க மோட்சம் அடையணும்னா நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க மோட்சம் அடைங்க. அது பொது வழியில பெண்கள் கிட்ட குழந்தைங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதை சொல்லவே கூடாது. இல்ல அது பெரிய குற்றம் தானே. ஒரு பள்ளிகள்ல சாதி பத்தி பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப ஆபாசமாவோ ரொம்ப பிற்போக்குத்தனத்தை சொல்றதா இருந்தா அதுக்கு கண்டிப்பா அதெல்லாம் வந்து தடை பண்ணணும். இந்த மாதிரியான பேச்சு இந்த நிமிடம் வரை அவர் வந்து பின்வாங்கினதாக தெரியல. குறிப்பாக பாஜக கட்சியினர் முழுக்கவரை ஆதரவு இருக்காங்க. குறிப்பா RSS உமா போன்ற சில படித்த பெண்கள் இப்போ டிபேட்டோட பாத்தீங்கன்னா பல பெண்கள் ஆதரிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில அவர் அவருடைய ஆன்மீகத்தை அவங்க அங்கீகரிக்கிறாங்களா? அந்த ஆன்மீகம் நம்புறாங்களா? கேள்வி இல்ல, இது எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா இவ்வளவு ஆபாசமான ஒரு பேச்சை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆன்மீகவாதிகள் பேசியிருக்கிறாங்க. உமாவும் பெண் தானே? பெண்ணு தான். அவங்க அது உணராம இருக்கிறாங்க. பக்தியின் பேர்ல அப்படியே அதை மறைக்க பாக்குறாங்க. இது ஆன்மீகம் சொல்லும்போது ஆபாசத்தை வந்து அவங்க பகுத்தறிஞ்சு பார்க்கலன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா படித்திருந்தும் அவங்க முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க. ரொம்ப அப்படியே ஓப்பனாகவே பேசுகிறான். விந்துவை வந்து கீழே விடாமல் மேலே நெத்தியில் வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது நாங்கள் இவ்வளோ பெரிய ஆபாசமான பேச்சு. ரொம்ப ரொம்ப அருவறுக்கத்தக்க இருக்குது. ஆமாம், இப்போ இதெல்லாம் பேசின ஒரு நபரை கொண்டு வந்து நீங்கள் பெண் குழந்தைகளுக்கு முன்னாடி பேச வைக்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய அசிங்கம். இப்ப இந்த மாதிரி ஒரு அசிங்கமான நபரை வந்து ஒரு அரசு கண்டிக்காம விட்டுட்டா இது தொடரும் இல்ல? அப்ப இதுக்கு எதிராக பெண்கள் வந்து போராட வேண்டிய காலகட்டமும் வரும். அப்ப இதுக்கு சரியான தண்டனையும் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதான். இல்ல அத ஏன்னா பலர் சித்தர்கள் பேசி பெண்களை குறித்து பேசியிருக்காங்க. இது போல ஆன்மீக பல ஆட்களும் இருக்காங்கல்ல, ஆன்மீகத்தை நம்ப கொடுக்கலாம் பேசியிருக்காங்க. அதை நான் பேசணும் சொல்றாங்களே, அது எப்படி இருக்கு? இல்ல, தொடர்ந்து அப்படிதானே ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க. பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை தானே இந்த காலத்திலயும் எல்லா காலத்திலயும் சொல்றாங்க. பட்டிடந்தாரே அதைதானே சொல்லியிருக்கிறாரு. அப்ப தொடர்ந்து ஏன் பெண்கள் ஆபாசமானவர்கள்? அவங்கள வந்து இந்த ஆபாசத்துக்குள்ள இன்னும் நுழைச்சிட்டே இருக்கிறது அல்லது இவங்களோட சனாதன கோட்பாடு உள்ள நுழைக்கிறது அப்படிங்கறத ரொம்ப ஆபத்து தானே. நான் இப்பவும் நினைச்சா அம்மனமா நிற்பேன் அப்படிங்கறதெல்லாம் ஆபாசத்தோட உச்சம். அது இந்த நூற்றாண்டுல அதை வரவேற்கவே முடியாது. இது ஆன்மீகமும் சேர்த்துக்க முடியாது. நீங்க உண்மையிலேயே வந்து ஆன்மீக பற்றாளர்களே இது ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஆபாசமா பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆண் திமிரோட உச்சம் தான் சொல்லுவேன். ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட தான் இத்தனை வருஷமா நம்ம இவ்வளவு விஷயங்களை களைஞ்சிருந்தோம். ஆனா திரும்பவும் வந்து ஒருத்த ஆணாதிக்கத்தோட உச்சமா வந்து அவனோட பேச்சு இருக்கும் போது, இப்போ இவர் பேசின எல்லா பேச்சுகளும் எடுத்து பாத்தீங்கன்னா இதே ஒரு பெண் சாமியார், நான் வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் திளைச்சிருக்கேன், இன்னைக்கு எத்தனையோ பெண் சாமியார்கள் இருக்காங்க. ஆனா இதே பேச்சு அந்த பெண் சாமியார்கள் பேசுனா ஒத்துக்குப்பாமா? ஒரு ஒரு கலாச்சார ரீதியா எவ்வளவு பெரிய சமூகத்துல அது வந்திருக்கும், ஒரு சிக்கல் வந்திருக்கும். அப்ப அதை எவ்வளவு தூரத்துக்கு இந்த சமூகம் கண்டிச்சிருக்கும் அப்படிங்கறதானே. அப்ப இதுவும் ஒரு ஆணாதிக்கத்தோட உச்சம் தானே. ஒரு ஆண் என்ன வேணாலும் பேசலாம், அவ ஆன்மீகம் பேசினாலும் சரி, அரசியல் பேசினாலும் சரி, பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் பேசினாலும் ரொம்ப தைரியமா போல்டா பேசுறான்ல சமூகத்துக்கு முன்னாடி. அப்ப இதுவே ஆபத்து தானே, இது ஆணாதிக்கத்தோட உச்சம் தானே. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் பேச வேண்டியது, நம்ம ஆன்மீகம் பண்பாடு அதுல நிறைய குறை சொல்றீங்க, கடந்த கால வரலாறு முன் வைக்கிறீங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, படித்த பெண்கள் இருக்காங்கல்ல, நீங்க ஒரு பெண்ணை பாத்திருப்பீங்க ஒரு பிரஸ் மீட்ல, அவருக்கு ஆதரவு ஒரு பெண் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியல, அவர் ரியல் லெஜண்டு, அவரை பேச்ச தயவுசு கேளுங்க, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், சைக்காலஜி படிச்சிருக்கேன், அவர்னாலே என் வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு ஆதரவு அளிக்கிறாங்களே, ஒரு படித்த ஒரு பெண்ணே ஆதரவு அளிக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது?
இல்லை ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஒரு எம்ஏ சைக்காலஜி படித்த பொண்ணு பிற்போக்குத்தனத்தை வந்து அந்த பொண்ணு ஆதரிக்கிறதும் பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி. அப்போ இத்தனை வருடமா அந்த பெண் வந்து பயின்ற கல்வி என்னாச்சு, அந்த கல்வியில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன புரிதல், அல்லது குடும்ப பின்னணியும் இருக்கு இல்லையா? பெண்கள் இல்லாமல் இருக்கிற காரணமே இவரோட போதனை தான் சொல்றாங்களே. ஆண் பெண் அப்புறம் ஹஸ்பண்ட் திருமணமே தவறா அப்படி சொல்லல, அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லாம என்னால தனிச்சு நிக்க முடியுது, தனிச்சு அதுக்கு அவளோட அறிவுரை எனக்கு அப்படி ஒரு காரணமா சொல்றேன். தைரியம் தான் காரணமா இருக்க முடியும். இதுல எப்படி இவ்வளவு ஆபாசமா இருக்கா இந்த மாதிரியான ஆட்களோட வழிகாட்டலாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க அந்த பெண்ணோட செல்ஃப் கான்பிடன்ட் தான், அவங்களோட சுய என்ன சொல்றது, அவங்களோட தைரியம் தான் நிக்க வைக்குமா இல்லையா? கண்டிப்பா இது இன்னும் கொஞ்சம் பக்தியோட மேலாதிக்கம் தான். இது சமூகத்துல இன்னும் நிலவர பக்தியோட பெண்களை ஆதரிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது, படிச்ச பெண்களை ஆதரிக்கிறாங்க இல்லையா? ஆமா, குடும்ப பின்னணிகள் இன்னும் இருக்கு இல்ல, இன்னும் சரிவர புரிஞ்சுக்காத பெண்கள் இருக்காங்க. இப்பதானே கல்வி மெல்ல மெல்ல அவங்களுக்கு கிடைச்சு, அதனாலதான் கல்வி படிச்சவங்க நல்ல கல்வி எம்ஏங்கிறது சாதாரண கல்வி இல்லை இல்லையா, அவங்களுக்கு தெரியாத இல்ல. அப்படி பார்த்தா இந்த பெண் பேசுறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி படித்த ஆண்களும் பேசுறாங்க, படித்த நபர்களே பயங்கரமா முட்டாள்தனமா பேசுற ஆட்கள் இருக்காங்க, அறிவியல முற்றிலும் புறக்கணிச்சு பேசுற ஆண்கள் இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பெண், இந்த பெண்ணும் அடக்கம் இல்ல. இதுல வந்து இன்னொரு அரசியல் வந்து விட்டதாகத்தான் நினைக்க தோன்றுது. பெரும்பாலும் மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் பிஜேபி கட்சியினர் இருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் இருக்கிறார்கள். இந்த உமா கவுன்சிலர் உமா கூட பாத்தீங்கன்னா அது எப்படி ஆர்எஸ்எஸ்னா உங்களுக்கு அவ்வளவு ஓத்தமா, நீங்க எப்படி இப்படி பேச போச்சு, அப்போ திருவள்ளுவர் தூக்கி எழுந்திருக்கலாம், நீங்க முன்ஜென்மத்தி பேசியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி உமா மாமி போன்றவர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் இது அரசியலாக்குது? இல்ல, இவங்க திருவள்ளுவரை எப்பவுமே பாத்தீங்கன்னா சனாதனவாதிகள் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல திருவள்ளுவர் எடுத்து பேசிப்பாங்க. முற்றிலும் அந்த திருக்குறள் வந்துட்டு சனாதனத்துக்கு எதிராகவும் இருக்குது, அதை எடுத்து பேச மாட்டாங்க. எங்கெல்லாம் சௌரியப்படுதோ அங்கெல்லாம் திருக்குறள் எடுத்து பேசிப்பாங்க. ஏ வள்ளலாரை பேசுங்க, சனாதன தொத்துக்கு எரிஞ்ச வள்ளலாரை பத்தி நீங்க எங்கேயாவது மேற்கோள் காட்டியிருக்கிறீங்களா? அதுல தெளிவா தானே இருக்கிறாங்க சனாதனவாதி. அப்போ இது உதாரணத்துக்காக பயன்படுத்திக்கிறத சரியில்லை. அதுல போற போக்குல இன்னொன்னு என்ன சொல்றாருனாக்க, ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மலை போயும், ஒரு மந்திரம் சொன்னா ஒரு இடத்தொட்டு இருந்து பறக்க முடியும். இந்த மாதிரியான பல்வேறு ஓலைச்சுவடிகள் இருந்தது காலத்துல. ஆனா அது வந்து வெள்ளைக்காரர்கள் குறிப்பாக பிரிட்டிஷ் வருகைக்கு பிறகு அதெல்லாம் அழித்து விட்டாருன்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு, அதை உண்மையா பாக்குறீங்க நீங்க? இல்ல, இப்போ காலங்காலமா ஒரு மந்திரத்தை சொன்னா மழை பெய்யின்றாங்க, நெருப்புல நடப்பேன், நீர்லையும் நடந்து போவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் கேட்குற என்ன கேள்வின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த பாலியல் குற்றங்களை எல்லாம் தடுக்க பாருங்களேன். ஒரு 100 மந்திரம் கூட சொல்லுங்க, ஒரு மந்திரம் வேண்டாம், 100 மந்திரம் சொல்லுங்க, பெண்களுக்கு எதிரான இந்த விஷயங்களை தடுக்க பார்க்கலாம். இன்னொன்று, இப்போ நடந்துட்டு இருக்க போர்களை ஏன் நீங்கள் நிப்பாட்டக்கூடாது? ஏன் இந்த முக்கியமான காரணத்துக்குலாம் உங்க மந்திரம் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? இன்னொரு கேள்வி இருக்குல்ல, ஒருவேளை மந்திரம் லிங்கத்தை மட்டும் தானே உங்களால வர வைக்க முடியுது? இல்ல, ஒருவேளை அவங்க சொல்ற மந்திரம் உண்மையா இருந்தா அன்னைக்கு வெள்ளக்காரலயே கூட கதி அளங்கு ஓட வச்சுக்கலாம், மிரட்டி விட்டுருக்கலாம். ஏன் இத்தனை பேர் அழிக்கிற அளவுக்கு மந்திரம் பலவீனமா இருக்க? என்ன 150 வருஷமா ஏன் அவங்ககிட்ட அடிமைப்பட்டு கிடக்கணும், ஏன் போராடி அந்த இத சுதந்திரத்தை வாங்கணும், ஏன் வாங்கணும்? அப்ப நீங்க அந்த மந்திரத்தை அங்கே யூஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் வந்து மூடத்தனமா நான் மூடத்தனங்களை மட்டுமே திணிச்சு நீங்க இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துறீங்கல்ல? அப்ப ஏதாவது நல்ல விஷயத்துக்கு நீங்க இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தலாம்ல, ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நீங்க உங்க மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க, நம்மளும் அவங்க பக்கம் சாஞ்சிடலாம், நம்மளும் பக்தி மார்க்கமா கூட மாறிடலாம், உண்மைதான் நிரூபிக்கட்டும், அப்ப நம்மளும் நம்பலாம். இன்னைக்கு ஓகே, நீங்க சொல்ற ஒரு முடிவுக்கு வந்து இன்னைக்கு கோர்ட்ல அவர் ஆஜர்படுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து கோர்ட்ல ராஜர்படுத்தும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னதெல்லாம் இன்னும் உண்மைதான், அவர் இன்னும் பின்வாங்கவே இல்லை, நான் சொன்ன தவறுனு சொல்ல வரல. மாற்றுத்திறனாளியை நிறைய பேர் புகார் கொடுத்தும் கூடவே அவர் என்ன சொல்லலாம், சித்திரை கூட இன்னும் பேசிட்டு இருக்காங்க, நான் சொன்னது உண்மைதான், நீங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்படிதான் இப்போ வாதம் பண்ற இன்னைக்கு ஆஜராயிருக்காரு. இல்ல, ரொம்ப தைரியம்தான் இந்த அரசியல் சூழல்ல. இன்னும் சனாதனத்தோட உச்சபட்சமான வரவு தமிழகத்துல உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும். கொஞ்சம் பயமாவும் இருக்கு, ஏன்னா கடந்த காலம் ஆட்சியிலையும் சரி மெல்ல மெல்ல வந்து சனாதனவாதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படிங்கிறதா நம்ம பாக்குறோம். இப்ப இதன் பேசின இந்த பேச்சுல வந்து இன்னும் உறுதியா இருக்கிறான் அப்படின்னா பின்புலத்துல நிறைய சப்போர்ட் இருக்கு. ஓ, பயங்கரமான ஆள் இருக்குங்களா? நிறைய ஆள் இருக்கு. இல்லைன்னா வந்து இவ்வளவு மீடியாக்கள் எதிர்க்கிற அல்லது பொதுமக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்தும் ஒருத்த வந்து தான் பேசின பேச்சு வந்து உறுதியா நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு நம்பும் போது பின்புலத்துல கண்டிப்பா ஆள் இருக்கணுமே, அவனை காப்பாத்துறதுக்கும் ஆட்கள் இருக்கு. அது இல்லாம ஒருத்த இவ்வளவு தைரியமா பேச முடியாது இல்ல, நீதிபதி ஆபாசமான பேச்சு, நீதிபதி முன்னாடியே பேச முன்னாடியே பேசுறான். அப்ப எல்லா தரப்புலையும் சனாதனவாதிகள் ஊடுருவிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்ப அரசு வந்து கையாள கண்டிப்பா
அரசு நீங்க சொல்ல பார்த்தா இதுல வந்து தெரிய வர்றது என்னன்னா முதன்மை கல்வி எழுத சம்மந்தப்பட்டதா சொல்றாங்க, அவங்க தான் அனுமதிப்படுத்தான்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து நம்ம வெறும் மகாவசதி மட்டும் தவற மட்டும் எடுத்துக்க முடியாதுல்ல? இல்ல, கண்டிப்பா அரசு இதுல கொஞ்சம் உறுதியான ஆக்ஷன் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தமிழகத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்றோம், எப்பவுமே சொல்றோம் இது வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதை தக்க வச்சுக்கிறதுக்கான இன்னும் நம்ம வந்து பலப்பட வேண்டியிருக்கு. தமிழ்நாடு அரசும் இதுல வந்து கவனமா இருக்கணும். இது வந்து ஒரு மகாவிஷ்ணு சம்பந்தம் மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு, பெண் கல்வி, மூட நம்பிக்கை, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது கல்வி கல்வி பின்புலத்துல போய் இப்படியான ஒரு ஆதிக்க சேத்துல போய் நுழைவது என்பது ரொம்ப ஆபத்தம்னு பதிவு பண்ணிக்கிறீங்க, கடுமையா விமர்சிச்சுக்கிறீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுடுகிறேன். இந்த விவாதச் சூழல் அறக்கிறதுக்காக நேரம் ஒதுக்க நன்றி.